தெனாலி விமர்சனத்தில் இப்போ நாம் அலச போகிற படம் தமால் டுமீல். கேமியோ ஃபிலிம்ஸ் இந்தியா தயாரிச்சிருக்கிற இந்த படத்துக்கு இயக்கம் ஸ்ரீ, எடிட்டிங் பரமேஷ் கிருஷ்ணா, கேமரா எட்வின் சகாய், இசை தமன், வைபவ், ரம்யா நம்பீசன், சாயாஜி ஷிண்டே, கோட்டா ஸ்ரீனிவாச ராவ், சார்லி, மனோபாலா, இப்படி பலர் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தில். ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற ஹீரோவுக்கு வேலை திடீர்னு போகுது. அவர் வீட்டில் இரண்டு தாதாக்கள் கைமாறும் பணம் தற்செயலாக வந்து கிடைக்குது. பணத்தை திரும்ப எடுக்க வர தாதாக்களோட ஆட்கள் கிட்ட ஹீரோ போராடுற நேரத்தில் தற்செயலாக ஹீரோ அவங்கள கொன்னுடுறாரு. இந்த பிரச்சனையிலேருந்து ஹீரோ எப்படி சமாளிக்கிறாரு, பணம் யார் கையில் கிடைக்குது அப்படிங்கிறது தான் கதை. படத்தோட கதை ரொம்ப புதுசாகவோ பிரம்மாண்டமாகவோ ஒன்றும் இல்லை. கோட்டா ஸ்ரீனிவாசராவோட காமெடி நடிப்பு நல்லாயிருக்கு. படத்தோட லொக்கேஷனாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டை ரொம்ப அருமையாக பயன்படுத்தியிருக்காங்க, சிறப்பு. கேமரா படத்துக்கு வலு சேர்க்குது. பாடல்கள் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. படத்தோட மற்ற அம்சங்கள் எதுவுமே பெருசாக கணக்கில் எடுத்துக்கிற மாதிரி இல்லாதனால இதெல்லாமே சிறப்பாக செய்திருக்கலாம். கதை ஓட்டம் இவ்வளவு பொறுமையாகவும், ஒரு த்ரில்லரை இவ்வளவு பொறுமையாகவும் சொல்கிறது ஆடியன்ஸோட பொறுமையை இழக்குது. படத்தோட ட்ரெய்லர் போஸ்டர்களில் இருக்கக்கூடிய அந்த த்ரில்லருக்கான எதிர்பார்ப்பு திரையில் ஏமாற்றம் அளிக்குது. நிறைய கொலை, ரத்தம் இப்படியெல்லாம் இருக்கிறதுனால குழந்தைகள் பார்க்க முடியாது. ஒட்டுமொத்தமாக படம் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. தெனாலி டமால் டுமீலுக்கு தரும் மதிப்பெண் 10/3.5.